ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹைன்ஸ் கிச்சனில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மீன் குழம்பு வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரட்டான குழம்பு. அவர் ஒரு சில பக்குவங்கள் சொன்னதை வச்சு என்னோடய ஸ்டைலில் நானாக பண்ணது. ஸோ அந்த ரெசிபியை நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மீன் குழம்புக்கு 1/2 கிலோ மீன், அதாவது பெரிய மீன், எந்த வகை மீனாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வாவல் மீனில் செஞ்சு காட்டுறேன். நீங்களும் வாவல் மீனில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த குழம்பு செய்கிறதுக்கான மசாலா பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 முடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அரவுண்ட் 1.5 டீஸ்பூன், அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு சேர்க்காதீங்க. அதோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பட்டை கிராம்பு, ஏலக்காய், 4 முந்திரி, 4 பாதாம், 1/2 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்காக 2 தக்காளி மீடியம் சைஸ் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2 லேசாக கீறி வச்சுருக்கேன், அதோட ஒரு கை நிறையா மல்லி இலை. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அதில் வதக்கிடலாம். ஒன்ஸ் அதை நல்லா வதக்கிட்டு சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் வந்து தனிமல்லித்தூள், 2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளோட அளவு வந்து நீங்கள் அதிகமாகவோ குறைச்சோ சேர்த்திக்கலாம், அவங்கவுங்க காரத்தோட அளவை பொறுத்து. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுதோடு சேர்த்து சில மசாலாக்கள், அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சோட்டே பண்ணிடுங்க, நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்மளோட மீனை சேர்த்திடலாம். இப்போ மீனை சேர்த்து மீனில் எல்லா மசாலாவும் ஒன்றூரை கலக்கிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு வந்து ரொம்ப குழம்பு தண்ணியாக இருந்தால் இந்த குழம்பு நல்லா இருக்காது. ஸோ தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைச்சே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டிங்களா, நம்மளோட மீனும் வெந்துடும், மசாலா வாடை, மிளகாய் கொடி வாடை அது எல்லாமே போயிடும். ஸோ நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டே இருக்கும்போது இடையிலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1/2 டீஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு, கடைசியாக அது ஒரு கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சமாக அதில் தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அமர்த்திடுங்க. ஸோ நம்மளோட அருமையான ருசியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்மளோட வாவல் மீன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஹைன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.